வெல்கம் டு டேவ்ஸ் ஃபுட் கோர்ட். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா அவல் வெஜிடபிள் கொலக்கட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த பவுலில் ரெண்டு பவுல் அவல் வந்து ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம், ரெண்டு சின்ன பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை. இப்போ நம்ம இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம்ங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். அது வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு கடுகு கடலைப்பருப்பு பொரிஞ்சிச்சு. இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் கேரட்டும் போட்டுக்கலாம். லேசாக வதங்கினா போதுங்க. வந்து இதில் அவல் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஏற்கனவே உப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மல்லி இலை போட்டு கொஞ்சம் வதக்கி கொலக்கட்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறணும். இப்போ எண்ணெய் தொட்டு இதில் கொலக்கட்டையாக பிடிச்சி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். லேசாக கையில் எண்ணெய் தொட்டுக்கலாம். இது நம்ம டிஃபனாகவும் சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். பாருங்கள் சூப்பரான அவல் வெஜ் குலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் சாப்பிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.